மகளிர் மன்றத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இங்கே இருக்கிற பெண்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. எத்தனை பேருக்கு உங்களோட தோற்றம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இல்லையா? அழகுன்னு சொன்னோடனே சங்ககாலம் இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், எவ்வளோ பாட்டில் பெண்ணோட அழகை விவரித்து இவ்வளோ அழகாக லிரிக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, வரிகள்லாம் எழுதியிருக்காங்க. அழகுன்னு சொன்னோடனே நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யூகேயில் இந்திய இளைஞர் மரணம் அப்படின்ட்டு தலைப்பு, இதுதான் நான் படிக்கிறேன். என்னாச்சு ஏதாச்சுன்னு எடுத்து படிக்கும் போது, இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவன் அழகுக்காக, ஆரோக்கியத்துக்காக இல்லை, அழகாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சிக்ஸ் பேக் வேணுன்ற ஒரு ஆசையில் தடைப்பட்ட ஒரு மருந்து எடுத்து சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டதில் ரெண்டு மூணு நாள் கூட கிடையாது, சாப்பிட்ட அடுத்த ஒரு 1 hourலேயே அவன் இறந்து போயிட்டான். அதுவும் நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி, என்ன நல்லா படிக்கிற பையன் கூட, அப்படி இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கான். அப்போ எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு, நம்ம உடல் மேலே நம்மளுக்கு ஒரு கரிசனம் இருக்குது இல்லையா, அந்த கரிசனம் வந்து அழகு சார்ந்ததா இல்லை அது வந்து ஆரோக்கியம் சார்ந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தது. சில பேருக்கு வந்து அழகே ஒரு அடையாளமாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து மகளிர் மன்றத்தில் தேட போகிறோம். இதுக்கான அனுபவங்கள்லாம் நீங்கள் பேச போகிறீங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் தன்னோட உடல் பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இதுதான் என்னோட ப்ளஸ், என்னோட கண் வந்து மேடம் ரொம்ப அழகானது, என்னோட கண், இல்லை என்னோடய மூக்கு ரொம்ப அழகு, எனக்கு கொஞ்சம் ஒரு 1 inch ஹைட் இருந்தால் நான் இன்னும் அழகாக இருந்திருப்பேன், அப்படிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? உங்களோட ப்ளஸ் மைனஸ் பற்றி நீங்கள் நிச்சயமாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெரிய ப்ளஸ்னால் அது எதுன்னு சொல்வீங்க? என்னோடய அழகு வந்து சிரிப்பு தான். எப்போவுமே நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன், கோபமாக இருக்க மாட்டேன். என் பசங்களும் எப்போ உம்முன்னு தான் இருப்பாங்களே தவிர நான் தான் சிரிச்சுட்டே இருப்பேன். சண்டை போட்டுட்டே சிரிப்பீங்க? சண்டை போட்டு சிரிப்பேன். அவங்களும் கோபமாக இருந்தால் கூட நான் சிரிச்சுட்டே இருக்கிறதால அவங்க அந்த கோபத்தை வந்து டாய்லெட் பண்ணிவிடுவாங்க. இது ஒரு டாக்டிக் உங்களுக்கு? சொல்லுங்க. என்னோட கண்ணு தான் அழகுன்ட்டு எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கண்ணு தான் அழகுன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னோடது வந்துட்டு ஹைட்டு தான், ப்ளஸ்ஸும் சரி மைனஸும் சரி. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயத்துலலாம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்க முடியாது பஸ்ஸில் அந்த மாதிரி போது. இதே வந்துட்டு ஹைட் வந்துட்டு ஒரு கூட்டத்தில் போகிறேன்னா வந்துட்டு ப்ரீதிங் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நான் பாட்டு ஹைட்டாக ஜாலியாக போயிட்டுருப்பேன். அது என்னோடய ப்ளஸ். ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கிறது என்னோடய அழகு, அண்ட் அதே ஸ்லிம்மாக இருக்கிறது என்னோடய மைனஸும் கூட. ஏன்னா எல்லோரும் வந்து நீ சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப கலாய்ச்சிருவாங்க. ஏன்னா வந்து பெரிய பொண்ணுன்ற கன்சிடரே பண்ண மாட்டாங்க, சின்ன பொண்ணுங்களெல்லாம் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது வந்து மைனஸாக நினைக்கிறேன். என்னோட ப்ளஸ்ஸுனாக்க என்னோடய கண்ணு தான் அழகு. மைனஸ்னு பார்க்கும்போது என்னோடய ஹைட்டு கொஞ்சம், நான் கொஞ்சம் ஹீல்ஸ் போட்டுருந்தான் போயேன் ஒரு மேரேஜ் அந்த மாதிரிலாம் போகும்போது, அதனால் வந்து கொஞ்சம் மைனஸாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவேன் ஹைட்டுக்காக, மிச்சப்படி நான் வந்து அழகாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ப்ளஸ் வந்து என்னோடய நோஸ் தான். விதவிதமான நோஸ் ரிங்ஸ்லாம் போட்டு போட்டு பார்த்து அழகு பார்ப்பேன், அதுதான் என்னோடய ப்ளஸ். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து ப்ளஸ் வந்து எல்லோரும் சொல்லியிருப்பாங்க, சிரிப்பு அழகாக இருக்குது, முடி அழகாக இருக்குது, உயரமாக இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த நெகட்டிவ்ன்ற விஷயம் வந்து மனசில் பதிஞ்சிரும். அந்த நெகட்டிவ் வந்து எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு சொல்லி நிறைய முயற்சி நம்மலாம் செய்வோம். அந்த மாதிரி முயற்சி எடுத்திருக்கீங்களா? உங்கள் நெகட்டிவை நீங்கள் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு நினச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக என்னோடய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்மைல் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ என்னோடய டீத்தோட அலைன்மெண்ட் நல்லா இல்லை அப்படின்றதுனால நான் வந்து அதுக்காக மெனக்கெட்டு இப்போ ப்ரஷ் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் க்ளீன் பண்ண போகிறேன், நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதை வந்து நான் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக அதை இது பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபிட்டாக இருக்கிறது ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் யோகா டீச்சர். யோகா டீச்சர் இல்லையா? ஸோ ஸ்கூல் டைம்லேயே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், பட் அவேர் இல்லை அப்போ எனக்கு. ஆக்சுவலாக நான் ஐம் நாட் சென்னை, அவுட் ஆஃப் சென்னை, எனக்கு அந்த அவேர் இல்லை. இப்போ எனக்கு அந்த அவேர் கிடைச்சிருக்கு, ரெக்டிஃபைட். அதனால வேற இந்த உங்களுக்கு தெரியாது, இதை மாற்றிக்கலான்னு ஒரு விஷயம் தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மெனக்கட்டு உங்களோட மைனஸை வந்து நீங்கள் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கீங்க, என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க? தொப்பையை குறைக்கிறதுக்காக வாக்கிங் போயிருக்கோம், டெய்லி 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாக் போயிட்டு வருவோம். ஸோ நீங்கள் மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்காக வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வந்து நம்மளோட மைனஸ் என்னன்ட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துப்போம், இதுதான் நம்மளோட மைனஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லை நாமளே முடிவு எடுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட மைனஸ் என்ன, அதுக்காக என்ன பண்ணிட்டீங்க, என்ன என்ன மெனக்கெட்டிங்க? நான் ஹைட்டு வெயிட்டு ஒரே அளவு இருக்கிறேன், 5.4 இருக்கிறேன். ஆனாக்கா எனக்கு மைனஸ்ன்னு என்னன்னு கேட்டாக்கா பிம்பிள்ஸ் அதிகமாக வரும், அந்த டாட்ஸ் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். எங்கேயாவது மேரேஜுக்கு போகணுன்னாக்கா அந்த டாட்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காகவே இருக்கும் எனக்கு. அதுக்கு நான் இப்போ இது ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
அதுக்கு தேவையான இதெல்லாம் மெடிசன்லாம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பிம்பிள்ஸ் நிறைய இருந்ததுன்னு, இப்போ தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்க்கு போகிறீங்க, ஸோ அதுக்கான டிலே இல்லை யாராவது சொன்னாங்களா எப்படி உங்களுக்கு வந்து? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு நீ ஹைட்டு வெயிட்டு எல்லாமே நல்லா இருக்க, உனோட ஃபேஸ் மட்டும் உனக்கு டார்க் டார்க்காக தெரியுது, அதை கொஞ்சம் நீ இது பண்ணினா நல்லா ஆகிடுவே அப்படிம்பாங்க. வாய்ஸ் அதே மாதிரி நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. டப்பிங்க்கு இது மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க. நான் போகிறதில்ல ஆனாக்க. ஓகே, இந்த மாதிரி உங்களோட மைனஸை வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக மாற்றிருக்கீங்களா? என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க நீங்கள்? நான் வந்து கலராக இருக்கிறது எனக்கு வந்து ப்ளஸ்ஸு, ஆனால் ஃபேட்டாக இருக்கிறது எனக்கு மைனஸ்ஸு. அதனால் ஃபேட்டை வந்து எப்படி கம்மி பண்ணலாம், வாக்கிங் போகலாமா இல்லை டயட் கான்ஷியஸாக இருக்கலாமா, அதை பற்றி நான் யோசிப்பேன். நீ முடிவேணும் எடுக்கல, யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், ஓகே. நீங்கள் சொன்னோன்ன வாழ்க்கை அனுபவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எங்கள் ஃபேமிலியில் எப்படின்னா எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ சின்ன வயசில் எல்லாரோடய மூக்கு பார்த்து மனசில் ஒரு பெரிய பயம், எனக்கும் இவ்வளோ பெரிய மூக்கு வரப்போதா அப்படின்ற ஒரு பயத்தில் ஒரு ஃபியூ இயர்ஸ் நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது, என் வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது ஸ்கூல் காலேஜில் கூட நிறைய நேரம் நான் யோசிச்சிருப்பேன், நான் இன்னும் வளர்ந்தேனா வயசானா என் மூக்கு இதுக்கு மேலே பெருசாகுமான்றது, நான் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணேன்ட்டு என்னால் இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரி நம்ம நெகட்டிவ்ஸ் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அதை எப்படி மாற்றணும்னு நினச்சிப்பேன். கிளிப்பு போட்டுட்டு தூங்கலாமா மூக்கில் அப்படின்ட்டு கூடலாம் நான் நினச்சிப்பேன் சின்ன வயசு இல்லையா. ஸோ அப்போ நான் யோசித்தேன் நான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற நிறைய பெண்கள் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? உங்களோட நெகட்டிவ்ஸில் நீங்கள் எவ்வளோ எனர்ஜி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க, உங்களோட டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஃபிட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டால் நான் கொஞ்சம் வந்து ஒல்லியாக தெரிவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங், ரொம்ப லூஸாக போட்டால் ரொம்ப ஃபேட்டாக தெரியுமா அப்படின்னு நினைக்கிறது உண்டு நான். ஸோ நீங்கள் ப்ரீத் பண்ண முடியலன்னா கூட? ஆ ஆமாம். என்னோட மைனஸ் என்னென்னா என்னோட வெயிட் தான் மைனஸ். நான் வந்து இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதனால் அதுக்காக ஸ்டெப்ஸ் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். டெய்லி வந்து ஓட்ஸ், அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அதனால் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் ஜிம்முக்கு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃப்ரீ டைம் கிடச்சா கண்டிப்பாக ஜிம் வாக்கிங் அந்த மாதிரிலாம் போகலான்னு ஒரு ஐடியா. ஓகே, ஸோ இப்போ வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம், அது மேக்கப்பும் ஒரு விஷயம். ஸோ மேக்கப் போடும்போது நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ எவ்வளோ நேரம் செலவழிப்பீங்க, எவ்வளோ எப்படிப்பட்ட முயற்சி எடுத்துப்பீங்க நீங்கள் இன்னும் அழகாக இருக்கிறதுக்காக? ஸோ என்னோடய கை அழகாக இருக்குதுன்னு இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கண்ணம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அதுக்காக தண்ணி நிறைய வாயில் போட்டு வைக்கிறது, போட்டு வச்சா கண்ணம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கண்ணங்கள் அதனால நல்லா தண்ணி எப்பவும் போட்டு வைக்கிறது வாயில் வந்து, அப்புறமா ஏதாவது எப்போ அரைச்சி பூசுறது, அது வந்து ஹஸ்பண்ட் எப்போ பார்த்தாலும் இது பூசிக்கிட்டே இருக்குது, இது பூசினா ஏதாவது வருவா அப்படின்னு கேட்குறது. அந்த மாதிரி 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும் எனக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போட்டு அந்த க்ரீம் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறமா வந்து க்ரீம் அகைன் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம் போடுவேன் நான். ஸோ அந்த க்ரீம் போட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் லைட்டாக பவுடர் டச் பண்ணி ஐப்ரோ பண்ணி அப்புறம் மை வச்சு எல்லாம் பண்ணேன். எனக்கு மேக்ஸிமம் 20, ஏய் போகிறோம் வா வாவான்னு அவங்களுக்கு கடுப்பே அடிச்சிருவாங்க ஃபுல்லாக வீட்டில். ஸோ நான் அப்படி இருந்தால் கூட என்னோடது எல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் தான், லேட்டானா கூட பரவாயில்லன்னு என்னோடய ஒர்க்கை எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் வெளியில் போவேன். ஸோ நான் அதுக்காக ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ எனக்கு 2 பையன் இருக்கான், உனக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கான்னு கூட என்னை ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு நம்ம ப்ரௌடாக தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஏஜ்லேயும் ஒரு எங்கே இருக்கோன்னு போது நமக்கு ஐ ஃபீல் ஹாப்பி தான் சொல்ல முடியும். ஸோ ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ எவ்வளோ மெனக்கட்டு நீங்கள் வந்து மேக்கப்பு இல்லை உங்களை நல்லா அழகுபடுத்திக்கணுன்றதுக்காக என்னெல்லாம் விஷயம் செஞ்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கீங்க? இப்போ மேரேஜ் போகணுன்னா நாளைக்கு மேரேஜ் போகிறோன்னா இன்றைக்கே இந்த இதெல்லாம் போட்டு பார்க்குறது, சாரீலாம் கட்டி பார்த்து ஜுவல்ஸ்லாம் இன்றைக்கே போட்டு பார்த்து இது சூட் ஆகுதா, இந்த இது இதுக்கு சூட் ஆகுதா, இப்படி தான் போகணும், இந்த செப்பல் எடுத்து வைக்கிறது, இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா, எல்லாம் முத நாளே ப்ரிப்பேர்டாக இருப்போம். இந்த காஸ்ட்யூம் தான் போடணும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னா முத நாளே ப்ரிப்பேர்டாக. மேக்கப்பும் அதே மாதிரியே. இப்போது வந்து கண்ணுக்கு கருவளையம் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது, ரொம்ப போகவே இல்லை அதுக்கு. அதுக்கு ரொம்ப போய் டாக்டர் கன்சல்ட்லாம் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ண வந்தால் கொஞ்சம் ஃபேஸே கொஞ்சம் கரெக்டாகி வர அப்படி இருந்துச்சு. அதுக்கு விளக்கெண்ணை தடவுறது ரொம்ப மெனக்கட்டை, அது அண்டர் இதுக்கு போகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட பிற்பாடுதான் போச்சு. இப்போ வந்து மேக்கப் போடும்போது கண்ணாடி முன்னால் நிற்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் தோணும், நம்மளை பற்றி நம்ம இன்னும் கூர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். வெளி உலகத்துக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்காது, ஆனால் உங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். கண்ணாடி முன்னால் நிற்கும் போது இந்த குறைகள் குறைபாடுகள்லாம் வந்து பெருசு பெருசாக தெரியும் இல்லையா? நேற்று இங்கே வரப்போகிறோன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. சின்னதாக தான் இடிச்சுக்கிட்டேன் நான், இங்கே இடிச்சுக்கிட்டு சின்ன வீக்கம் தான் இருக்குது. நாளைக்கு கேமராவில் அந்த வீக்கம் எனக்கு தெரியுமோ தெரியுமோன்றது ரொம்ப ஃபீலிங் எனக்கு. என் பையன்கிட்ட குறைஞ்சது 5-6 வாட்டியாவது கேட்டிருப்பேன். அவன் வந்து அம்மா இந்த ஹேர் உனக்கு மூடி இருக்குமா, நீ பயப்பட வேண்டாம், ஒன்றுமே உனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அந்த மாதிரி ஃபேஸ் காலையில் கூட நான் பார்க்கும்போது தெரியறதா தெரியுதான்னு சொல்லி பார்த்துட்டே வந்தேன்.
அது ஒரு இதுவாக இருக்குது எனக்கு. இப்போ ஒருத்தரோட ப்ளஸ் மைனஸ் பற்றி பேசணும், மூக்கு கண் முடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும், ஆனால் இதெல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து மெனக்கட்டு உடலை வந்து பராமரிக்கிறாங்க இல்லையா, அதை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க? இன்றைக்கி மகளிர் மன்றத்தில் நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, யோகா கற்றுக் கொடுக்குறவங்க, ஜிம் ட்ரெயினர், ஃபிசியோதெரபிஸ்ட், பியூட்டிஷியன் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ உங்ககிட்ட நம்ம பேசலாம் இது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு.